மக்களுக்கு சேவை செய்யும் ஐபிஎஸ் வேலையை விட்டுவிட்டு அண்ணாமலை அரசியலுக்கு வந்து இருப்பது குறித்து நடிகர் கருணாஸ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அந்த விதத்தில் இந்த சைவம் வைணவம் ஆசிவகம் புத்தம் இப்படி இருந்த மதங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் நிர்வாகம் செய்வதற்காக அந்த நாட்டை ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த நிர்வாகம் பண்றதுக்காக இந்து என்று கொண்டு வந்தார். நாம் இந்துக்கு எதிரானவர்கள் அல்ல. சாமி கும்புறது அவன் நம்பிக்கை, சாமி கும்புறதுக்கும் ஓட்டு போடும் சொல்றீங்க ஏதாவது வித்தியாசம் ஏதாவது இருக்க ஏதாவது சம்பந்தம் அத்தா? நான் உங்களதான் கேட்கறேன், சாமி கும்புறீங்கல்ல, சாமி கும்புறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ ஓட்டு கேட்கற என்ன சொல்லி கேட்கணும்? நான் இந்த திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்திருக்கிறேன், எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே உலக அறையிலே உயர்ந்து நிற்பதற்கான திட்டங்களை திட்டியிருக்கிறேன், இதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறேன், இத்தனை நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறேன், அதனால் நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கலாம். ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து வாக்கு கேட்கக்கூடிய ஒரு கேவலமான பிச்சைக்காரத்தனமான ஒரு குணாதிசயம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களுக்கு தான், வேற யாரும். அந்த விதத்திலே இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவா என்பது என்னவென்று சொன்னால் அது பார்ப்பனியத்தினுடைய அதிகாரம். ஆதிகாலத்திலிருந்து இன்று வரை, ராஜராஜ சோழனிலிருந்து இன்று வரை அவருடைய ஆதிக்கம், ஆரியருடைய ஆதிக்கம். பாரதி பாவேந்தர் சொன்னாரே, ஆரியத்தின் கருவுக்கும் சூட்சமும் உண்டு, அந்த சுழற்சியில் அகப்படாதவர் யார் தான் உண்டு என்று சொன்னாரே, அதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். தயவு கூறும் அவர்கள் தான் மதத்தின் பேரால் உங்களை பிரிக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை காவி நிறமாக மாற்ற நினைக்கிறார்கள். அதை எப்படி வெற்றி கொடுக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய குலசாமியை கும்பிடுவது உங்களுக்கு என்று ஒரு மரபு இருக்கு. நீங்கள் மஞ்சள் துணியிலே காப்பு கட்டுவீர்கள், ஒவ்வொரு வழிபாடு முறையில் இருக்கு, அதையெல்லாம் மாற்றுங்கள் என்று சொல்கிறார். அம்மா அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னாரே, ஆடு வெட்டாதே கோழி வெட்டாதே என்று சொன்னாரே. என்ன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.